வணக்கம், நான் டாக்டர் பி ஐஸ்வர்யா தேவி, எம்டி சித்தா. ஏற்கனவே நம்ம கிளினிக்கில் அசூஸ்போமியா மற்றும் ஒலிகோஸ்போமியாவுக்கு நிறைய பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக நேச்சுரலாகவும் கன்சீவ் ஆயிருக்காங்க. அது நிறைய வீடியோஸ் இது வரைக்கும் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த மந்த் வந்த சக்ஸஸ்ஃபுல் ரிப்போர்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரசூல். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அப்னார்மாலிட்டியுமே கிடையாது. ஸோ வெரிகோசிலோ, லோ வால்யூம் டெஸ்டோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம மட்டும் ட்ரீட்மெண்ட் வரும்போது ஒன்லி வெரி ஃபியூ, அதாச்சும் 2-4 மொட்டைல் ஸ்பம்ஸ் மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டோட நம்ம ட்ரீட்மெண்ட் வந்த ஒரு பேஷண்ட். அண்ட் தென் ஆஃப்டர் 45 டேஸ் பார்த்தீங்கன்னா ஹி காட் லைக் 38 மில்லியன் கவுண்ட் வித் 35% ஆக்டிவ் மொட்டைல். ஸோ இது வந்து ஜஸ்ட் இன் 45 டேஸ் அவரோட ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட். ஸோ மிஸ்டர் ரசூல், உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரெண்டாவது பேஷண்ட் வந்து மிஸ்டர் சுந்தரபாபு. இவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேஷண்ட். எப்படின்னா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் 45 டேஸ் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அந்த டைமில் என்ன ரிப்போர்ட்ஸ் கொண்டிருந்தாங்கன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்க்ராட்டமில் லெஃப்ட் சைடு வெரிகோசில் கிரேட் 2 இருந்திருக்கு, டெஸ்ட் சைஸ் நார்மல் தான். ஸோ ஃபஸ்ட் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஃபஸ்ட் 45 டேஸில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரல. அண்ட் தென் ஆஃப்டர் தட் திருப்பி கண்டினியூ பண்ணி பார்க்கும்போது பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஸோ வி சஸ்பெக்டட் தேர் ஷுட் பி சம் மிஸ்டேக், ஏன்னா உள்ள எதுவும் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா, ஏன்னா ஸ்பெர்ம் இவ்வளோ நாள் ஃபார்மாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ எதுவும் அடைப்பு இருக்கா, அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான்னு பாருங்கள் சொல்லி ட்ரஸ் ஸ்கேன் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன ரிசல்ட் வந்துன்னா க்ரானிக் பயலாட்ரல் செமினல் வெசிகுலைட்டஸ் அப்படின்னு சொல்லி, அதாச்சும் வர்ற பாதையில் வந்து வீக்கம் அது ரொம்ப வருஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸும், ப்ராஸ்டேட் கிளாண்டும் அந்த வர எஜாகுலேட்டரி டக்டோட வால்ஸ் எல்லாமே திக்கண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பைலாட்ரல் கிரேட் 2 வெரிகோசிலோட நம்மகிட்ட வந்த ரிப்போர்ட். அண்ட் தென் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வந்து அசூஸ்பமியான்னு இருந்த ரிப்போர்ட். அண்ட் அந்த வெசிகுலைட்டிஸ் இருக்கு, வீக்கம் உள் சுவர் வந்து ஃபுல்லாக தடிமனாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபர்தராக ஒரு 30 டேஸ் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். கொடுத்து முடிச்சுட்டு அவங்களோட ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்தது, ஆக்சுவலி இட் இஸ் 20 மில்லியன் கவுண்ட் இப்போ அவங்களுக்கு வந்திருக்கு, 20 மில்லியன் கவுண்ட் வித் 20% மொட்டிலிட்டியோட அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து 105 டேஸ் ஆச்சு, இருந்தால் கூட நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்னென்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போதோ இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி அவங்களுக்கு அறியாமலே உள்ள வந்து அடைப்புகள் இருக்கலாம். ஸோ இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அப்ஸ்ட்ரக்டிவ் அசூஸ்போமியான்னு சொல்லலாம். இவங்களை வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியாது, அப்ஸ்ட்ரக்டிவ்னு தெரியாது, நான் அப்ஸ்ட்ரக்டிவ்னு நினச்சி வெரிகோசிலோட அசூஸ்போமியா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதில் ரிசல்ட் வரலன்னு, அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரஸ் பார்க்கும்போது தான் அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததுன்னே தெரிஞ்சுது. அண்ட் தென் அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணி 20 மில்லியன் கவுண்ட் இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ வாழ்த்துக்கள் சுந்தரபாபு சார். ஸோ அடுத்த பேஷண்ட் வந்து மிஸ்டர் தேவேந்திரன். இவர் வந்து அசூஸ்போமியாக்காக தான் வந்தார் ட்ரீட்மெண்ட், நோ ஸ்பெர்ம் கவுண்ட் காக நம்மகிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் வந்தார். இவருக்கு பெருசாக அப்னார்மாலிட்டி வெரிகோசிலோ எதுவுமே இல்லை. அண்ட் தென் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் இவரோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா 34.6 மில்லியன் கவுண்ட் வித் டோட்டல் மொட்டிலிட்டி ஆஃப் 22% வந்திருக்கு. ஸோ இது வந்து அவரோட ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட், 34.6 மில்லியன் கவுண்ட் வித் 22% மொட்டிலிட்டி ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட். ஸோ வாழ்த்துக்கள் தேவேந்திரன் சார். அடுத்த பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜெயக்குமார். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கிரேட் 2 வெரிகோசில் அண்ட் லோ வால்யூம் டெஸ்டஸ், 5.5 4.8 சிசியோட டெஸ்டஸோட நம்மகிட்ட கவுண்ட்டோட 0.2 மில்லியன் கவுண்ட்டோட வந்தாங்க. சே வந்து அசூஸ்போமியன்னு சொல்ல முடியாது, பட் 2 லட்சம் ஸ்பெர்ம்ஸோட நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தாங்க பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட். அண்ட் ஆஃப்டர் 45 டேஸ், ஜஸ்ட் இன் 45 டேஸ் இவங்களோட ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 6.95 மில்லியன் கவுண்ட் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் இன் 45 டேஸ். ஸோ வெரிகோசில் அண்ட் லோ வால்யூம் டெஸ்டஸ் இருந்த ஒரு பேஷண்ட். ஸோ இவங்களுக்குமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் 45 டேஸ்லே இருந்தது. அடுத்த பேஷண்ட் வந்து மிஸ்டர் மனோஜ். இவங்க வந்து கிரேட் 4 லெஃப்ட் வெரிகோசில், கிரேட் 3 ரைட் வெரிகோசில், லோ வால்யூம் டெஸ்டஸ் ஆஃப் 4.3 அண்ட் 6 சிசி. அவங்களோட ரிப்போர்ட்ஸ்லேயே ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்லேயே பைலாட்ரல் டெஸ்டிகுலர் அட்ரோஃபி அப்படிங்கிற வேர்ட் இருந்தது. ரெண்டாவது இவருக்கு வந்து வர்ற பாதை ரெண்டுமே பைலாட்ரல் செமினல் வெசிகல் ஹைப்போப்ளேசியா, வர்ற பாதையே சரியாக வந்து உருவாகலை, ஏஜெனசிஸ் சொல்ல முடியாது, ஏஜெனசிஸ்னால் பிறவிலே இல்லாமல் இருக்கிறது, ஹைப்போப்ளேசியாங்கிறது இருக்கும் ஆனால் ரொம்ப மெல்லிதாக இருக்கும், அந்த வர்ற பாதை வந்து மெல்லிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்மகிட்ட அசூஸ்போமியா பைலாட்ரல் செமினல் ஹை வெசிக்கல் ஹைப்போப்ளேசியா, வர்ற பாதை ரொம்ப மெல்லஸு, வெரிகோசில் லோ வால்யூம் டெஸ்டஸ், இந்த மாதிரி 3 காம்ப்ளிகேஷனோட வந்த பேஷண்ட். ஜஸ்ட் இன் 45 டேஸ் அவருக்கு வந்து 1.3 மில்லியன் கவுண்ட்டும் 50% மோட்டிலிட்டியோடையும் நம்மகிட்ட வந்து ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ எக்ஸலண்ட் ரிசல்ட் சொல்லலாம், ஏன்னா இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருந்த ஒரு பேஷண்ட் வந்து இவ்வளோ தூரம் ரெஸ்பாண்ட் பண்ணுறது பெரிய விஷயம். இவங்க நிறைய வேறு இடங்களில் ட்ரீட்மெண்ட் பார்த்து பல வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகாமல் ஜஸ்ட் 45 டேஸில் இவ்வளோ தூரம் வந்தது பெரிய சக்ஸஸ்.
அடுத்த பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பாண்டியன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிகோஸ்போமியா பேஷண்ட், லெஸ் தேன் 1 மில்லியன் கவுண்டோட 0% ராபிட் மொபிலிட்டியோட நம்மகிட்ட வந்த ஒரு பேஷண்ட். இவரோட பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட் லெஸ் தேன் 1 மில்லியன் வித் 0% ராபிட் மொபிலிட்டி. அண்ட் தென் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ரிசல்ட் வித் 41.6 மில்லியன் கவுண்ட்டும் 30% ஆக்டிவ் மொபிலிட்டி மட்டும் 30%ஓட இவரோட ரிப்போர்ட்ஸ். 45 டேஸ்லேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்த இன்னொரு பேஷண்ட் பாண்டியன் சார். ஸோ அடுத்த பேஷண்ட் வந்து மிஸ்டர் சரவணன். இவங்களும் அசூஸ்பமியாக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் வந்தாங்க, ஆனால் ஒரு க்யூரியாசிட்டியில் ஒரு 30 டேஸ்லேயே அவங்க வந்து டெஸ்ட் பார்த்தாங்க. ஸோ டெஸ்ட் பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன வந்ததுன்னா 50,000 செல்ஸ் வந்தது. ஃபஸ்ட்டு 30 டேஸ்லேயே வந்து அசூஸ்பமியாலேருந்து 50,000 செல்ஸ் வந்த ஒரு பேஷண்ட். அதுக்கப்புறம் திருப்பி 30 டேஸ் நாங்கள் கண்டினியூ பண்ண சொன்னோம். ஸோ டோட்டலாக 60 டேஸ் கழித்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40% மொட்டிலிட்டியும் 1 மில்லியன் கவுண்ட்டும் 60 டேஸில் வந்தது. பெரிகோஸ் வெயின் இருந்த ஒரு அசூஸ்பமியா பேஷண்ட் இவங்க, பட் 60 டேஸ் ஆச்சு உங்களுக்கு, 60 டேஸில் 1 மில்லியன் கவுண்ட் வந்தது. ஸோ இவங்க ஒரு பேஷண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மஞ்சுநாத். இவங்களுக்கும் பைலாட்ரல் லோ வால்யூம் டெஸ்டஸ், அதாச்சும் 6.8 சிசியும் 7.6 சிசியும் இருந்த ஒரு அசூஸ்பமியா பேஷண்ட் இவங்க. பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட் அண்ட் இன் 45 டேஸ் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மில்லியன் கவுண்ட் வந்து வந்தது. 6 மில்லியன் அண்ட் டோட்டல் மொட்டிலிட்டி ஆஃப் 33.3% டோட்டல் மொட்டிலிட்டி 45 டேஸ்லேயே வந்த ஒரு அசூஸ்பமியா பேஷண்ட், லோ வால்யூம் டெஸ்டஸ் அசூஸ்பமியா. அடுத்து வந்து மிஸ்டர் கருப்பசாமி. இவங்க வந்து அசூஸ்பமியா தான், பட் பெருசாக காம்ப்ளிகேஷன் லோ வால்யூமோ வெரிகோசிலோ இல்லாத ஒரு பேஷண்ட். இவங்க வந்து பிஃபோர் ட்ரீட்மெண்ட் அசூஸ்பமியா. ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் இவங்களோட ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 மில்லியன் கவுண்ட் வித் டோட்டல் மொட்டிலிட்டி ஆஃப் 16%. ஸோ கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே 4 மில்லியன் கவுண்ட் வந்து அவங்களுக்கு ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் 45 டேஸ்லேயே ரெஸ்பாண்ட் பண்ண ஒரு பேஷண்ட். அடுத்து வந்து மிஸ்டர் சந்திரகாந்த். இவர் வந்து கிட்டத்தட்ட அசூஸ்பமியா தான், எல்லாமே மொட்டிலிட்டி எல்லாமே 0, பட் அந்த கவுண்ட்ல வந்து அக்கேஷனல் ஸ்பெர்ம் சீன் அப்படின்னு சொல்லி இவரோட ரிப்போர்ட்ஸ் வந்து பிஃபோர் ட்ரீட்மெண்ட் இருந்தது. இவருக்கும் பெருசாக காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லை, பட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் இவங்க வந்து 45 டேஸில் வந்து இவங்க வந்து 1.4 மில்லியன் கவுண்ட் வித் 50% மொட்டிலிட்டி. ஸோ இதில் போட்டிருப்பாங்க 1.4 மில்லியன் கவுண்ட் வித் 50% மொட்டிலிட்டியோட இவங்களுக்கு வந்து 45 டேஸ்லேயே நல்லா ரெஸ்பாண்ட் பண்ண ஒரு பேஷண்ட் சந்திரகாந்த் சார். அடுத்து மிஸ்டர் முபாரக் அலி. இவரும் அசூஸ்பமியாக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க தான், ஃப்ரக்டோஸ் பாசிட்டிவ், ஸோ அப்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் இல்லாமல் நார்மல் ரிப்போர்ட்ஸோடு வந்த ஒரு அசூஸ்பமியா பேஷண்ட் இவங்க. அண்ட் தென் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 4 மில்லியன் கவுண்ட் வித் 15% மொபிலிட்டி, 4 மில்லியன் கவுண்ட் ஆஃப்டர் 45 டேஸ். ஸோ 45 டேஸில் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ண பேஷண்ட் இவங்களும் இருக்காங்க. அடுத்து மிஸ்டர் ரஞ்சித் குமார். இவர் வந்து ரைட் சைட் கிரேட் 1 வெரிகோசில், லெஃப்ட் சைட் கிரேட் 2 வெரிகோசிலோட அசூஸ்பமியா ட்ரீட்மெண்ட் வந்த பேஷண்ட். ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 11 மில்லியன் கவுண்ட் வித் நார்மல் 4% மார்ஃபாலஜி அண்ட் 50% மொபிலிட்டியோட ஆஃப்டர் 45 டேஸ் வந்த பேஷண்ட் மிஸ்டர் ரஞ்சித் குமார். ஸோ வாழ்த்துக்கள் ரஞ்சித் குமார் சார். அடுத்து வந்து தனசேகரன்கிற பேஷண்ட். அவங்க வந்து அக்கேஷனல் நான் மொட்டைல் ஸ்பம்ஸ், அதாச்சும் 1-2 டெட் ஸ்பம்ஸோட மட்டும் நம்மகிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த பேஷண்ட். இவங்களுக்கு பெருசாக காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இல்லை, எல்லாமே நார்மலாக தான் இருந்தது, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலாக இருந்தது. அண்ட் தென் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 50% மொட்டிலிட்டி கவுண்ட் ஆனால் 0.5 மில்லியன், 45 டேஸில் கிட்டத்தட்ட 500,000 ஸ்பம்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஸோ நாங்கள் வந்து அவங்கள ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்கள், ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணுங்கள், ரெஸ்பான்ஸ் இருக்குது பட் பிட் ஸ்லோவாக இருக்கனால இன்னும் ஃபர்தராக 30 டேஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இவங்க 45 டேஸில் 0.5 மில்லியன் வந்த பேஷண்ட். அடுத்து மிஸ்டர் நசீர். இவங்க வந்து பைலாட்ரல் வெரிகோசிலோட அசூஸ்பமியாக்கு ட்ரீட்மெண்ட் வந்த பேஷண்ட். அண்ட் இன் 45 டேஸ் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 மில்லியன் கவுண்ட் அண்ட் 20% ஆக்டிவ் மொட்டைல், 10% ஸ்லகிஷ் மொட்டைல். ஸோ டோட்டல் மொட்டிலிட்டி 30% வித் 9 மில்லியன் கவுண்டோட 45 டேஸில் ரெஸ்பாண்ட் பண்ண பேஷண்ட். ஸோ வாழ்த்துக்கள் நசீர் சார். அடுத்த பேஷண்ட் வந்து மிஸ்டர் உதயகுமார். இவங்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் பேஷண்ட், ஏன்னா காம்ப்ளிகேட்டட்னா இவங்க ஹிஸ்டோபெத்தாலஜி ரிப்போர்ட்ஸ் பயாப்சி ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த பேஷண்ட். இவங்களோட பயாப்சி ரிப்போர்ட்டில் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி ஸ்பெமட்டோசைட்டிக் அரெஸ்ட், அதாச்சும் ஸ்பெர்ம் மெச்சுரேஷன் வந்து ஆகாமல் அரெஸ்ட் ஆயிடுச்சு, மெச்சூர் ஆகாமல் ஸ்பெர்ம்ஸ் இருக்குது அப்படி சொல்லி தான் போட்டிருந்தாங்க. ரெண்டு சைட் டெஸ்டஸ்மே போத் லெஃப்ட் அண்ட் ரைட் டெஸ்டஸில் மெச்சுரேஷன் அரெஸ்டான ஒரு பேஷண்ட் வித் லோ வால்யூம் டெஸ்டஸ் 5.9 அண்ட் 6.7 சிசி தான் இருந்தது. கிரேட் 1 லெஃப்ட் வெரிகோசில் அண்ட் ப்ரொலாக்டின் 14.31, ப்ரொலாக்டின் ஹையாக இருந்தது. ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸோட நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வந்த பேஷண்ட். இவங்க வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசூஸ்பமியா 45 டேஸில் முன்னாடி ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி அசூஸ்பமியா, அண்ட் தென் 45 டேஸ் முடியும் போது இவங்களுக்கு 0.45 மில்லியன் கவுண்ட் வித்
மோட்டிலிட்டி அண்ட் மார்ஃபாலஜி இதில் பார்த்தீங்கன்னா 0.45 மில்லியன் கவுண்ட், 45 டேஸில் ரெஸ்பாண்ட் பண்ண பேஷண்ட். மெச்சுரேஷன் அரஸ் நிறைய பேர் எனக்கு வந்து என்கொயரி கேட்குறீங்க, மெச்சுரேஷன் அரஸ் வந்து சரி பண்ண முடியுமா, இது கியூரபிளான்னு கேட்குறீங்க. எங்களோட ஸ்பெர்ம்ஸ் கொஞ்சம் கிடைச்சாலும் போதும் எங்களுக்கு, என்னோட ஓன் ஸ்பெர்ம்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டு நிறைய பேஷண்ட் என்கொயரி வரீங்க. அவங்களுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இது, இது வந்து கியூரபிள் அப்படிங்கிறதுக்கு தான் மிஸ்டர் உதயகுமார் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். அடுத்த பேஷண்ட் வந்து மிஸ்டர் ஆனந்தகுமார். இவங்க வந்து பைலாட்ரல் டெஸ்டிகல் ஷோஸ் டிக்ரீஸ்ட் வால்யூம், அதாச்சும் லோ வால்யூம் டெஸ்ட், 6.1 அண்ட் 7.1 சிசியோட லெஃப்ட் சிம்பிள் எபிடிடிமல் சிஸ்டோட நம்மகிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் வந்த ஒரு பேஷண்ட். மோட்டிலிட்டி எல்லாமே 0% இருந்த ஒரு பேஷண்ட். அண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிட்டத்தட்ட 1.7 மில்லியன் கவுண்ட் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ 1.7 மில்லியன் கவுண்ட் இன் 45 டேஸ் வந்த பேஷண்ட் இவங்க. ஸோ வாழ்த்துக்கள் ஆனந்தகுமார் சார். அடுத்து இன்னொரு ஜெயக்குமார் சார், ஏற்கனவே ஒரு ஜெயக்குமார், இவர் இன்னொரு ஜெயக்குமார் சார். இவர் மைல்டு லெஃப்ட் வெரிகோசீலும் திக்கெண்ட் ரைட் ப்ராக்சிமல் பார்ட் ஆஃப் கார்டு, அதாச்சும் ஸ்பெமேட்டிக் கார்டுன்னு ஒரு பகுதி இருக்கும் நம்மளோட இதில், அது வந்து ரொம்ப திக்கெண்டாக இருந்திருக்கு. அண்ட் தென் மைல்டு லெஃப்ட் வெரிகோசீலர் ஸ்பெர்ம் கான்சன்ட்ரேஷன் ஜஸ்ட் 0.5 மில்லியனோட நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த ஒரு பேஷண்ட். ஸோ வெறும் 0.5 மில்லியன். அண்ட் தென் மோட்டிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரேபிட் மோட்டிலிட்டிலாம் வெறும் 0 தான் இருந்திருக்கு, மோட்டிலிட்டியே இல்லை, கவுண்ட் மட்டும் 0.5 மில்லியன் கவுண்டோட வந்த ஒரு பேஷண்ட். ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் நல்ல ரிசல்ட் ஆச்சு, 45 டேஸில் பார்த்தீங்கன்னா 118 மில்லியனும் ப்ரோக்ரெசிவ் மோட்டிலிட்டி மட்டும் 33%, டோட்டல் மோட்டிலிட்டி 95% டோட்டல் மோட்டிலிட்டி அண்ட் நார்மல் மார்ஃபாலஜி 7% இருக்கு. ஸோ எக்ஸலண்ட் ரிசல்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 டேஸில் வெறும் 0.5 மில்லியன் அண்ட் 0 மோட்டிலிட்டியோட வந்த ஒரு பேஷண்ட். 118 மில்லியனும் 95% வந்து மோட்டிலிட்டியோட வந்து எக்ஸலண்ட்டாக 45 டேஸில் ரெஸ்பாண்ட் பண்ண ஒரு பேஷண்ட் ஜெயக்குமார் சார். ஸோ வாழ்த்துக்கள் ஜெயக்குமார் சார். ஸோ அடுத்த பேஷண்ட் வந்து மிஸ்டர் கார்த்திக். இவங்க வந்து ஆக்சுவலாக ஒலிகோ ஸ்பெமியா பேஷண்ட், சே டோட்டலாக டோட்டல் எஜாக்குலேட் 1.1 மில்லியன் கவுண்ட்டோட நம்மகிட்ட மோட்டிலிட்டி 0% ப்ரொக்ரெசிவ் மோட்டிலிட்டி 0%ஓட வந்த ஒரு பேஷண்ட். ஆஃப்டர் 45 டேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பிஃபோர் ட்ரீட்மெண்ட், ஸோ 1.1 அண்ட் ரேபிட் மோட்டிலிட்டி 0 இருந்த ஒரு பேஷண்ட். ஆஃப்டர் 45 டேஸ் பார்த்தீங்கன்னா 14 மில்லியன் கவுண்ட் வித் 25% ஆக்டிவ் மோட்டிலிட்டி, இது வந்து ஜஸ்ட் 45 டேஸில் வந்த ஒரு ஒலிகோ அஸ்தினோ டெரட்டோஸ்பெமியா பேஷண்ட். அண்ட் தென் அடுத்து வந்து மிஸ்டர் சுதன். இவங்களும் ஒலிகோஸ்பெமியா தான், ஒலிகோன்னு சொல்ல முடியாது கிரிப்டோஸ்பெமியா, அதாச்சும் வெறும் 1 லேக் ஸ்பெர்மோட லெஃப்ட் வெரிகோசிலோட நம்ம ட்ரீட்மெண்ட் வந்த ஒரு பேஷண்ட். சரிங்களா, ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஓகே கவுண்ட் வந்து உங்களுக்கு 12 மில்லியன் கவுண்ட், 12 மில்லியன் 1 லேக்கில் இருந்து 12 மில்லியன் கவுண்ட் அண்ட் ஆக்டிவ் மோட்டிலிட்டி டோட்டல் மோட்டிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 58% டோட்டல் மோட்டிலிட்டியோட உங்களுக்கு 12 மில்லியன் கவுண்ட் வந்து ஒரு பேஷண்ட் சுதன் சார். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து மிஸ்டர் மணிமுருகன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 15 டேஸ்லேயே ரெஸ்பாண்ட் பண்ண ஒரு பேஷண்ட்டுக்கு உள்ள ஒரு எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு நம்மகிட்ட வரும்போது ரேர்லி சீன் ஸ்பெர்ம்ஸோடு வர்றாங்க பிஃபோர் ட்ரீட்மெண்ட், அண்ட் தென் 15 டேஸ் கழிச்சு அவங்களை நாங்கள் செக் பண்ண சொன்னோம். செக் பண்ண சொல்லும் போதே அவங்க 15 டேஸ்லேயே வந்து ரேர்லி சீன்லேருந்து 1 மில்லியன் ஸ்பெர்ம் வித் 50% மோட்டிலிட்டியோட 15 டேஸ்லேயும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்த ஒரு பேஷண்ட் மணிமுருகன் சார். ஸோ 15 டேஸ்லேயும் பேஷண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, 75 டேஸ் 60 டேஸ் கூட சில பேஷண்ட்ஸ்க்கு ஆகுதுங்கிறது ஒரு வேரியேஷன்ஸ் வந்து நாங்கள் பார்க்க முடியுது. அடுத்து வந்து மிஸ்டர் பாபு சார். இவங்களும் ஒலிகோஸ்பெமியா, நம்மகிட்ட வரும்போது ஜஸ்ட் 0% மோட்டிலிட்டியும் 4.9 மில்லியன் கவுண்ட் வித் 0% மோட்டிலிட்டியோட வந்த ஒரு பேஷண்ட் பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட். எல்லாமே நார்மல், வெரிகோசிலோ எதுவோ இல்லாத ஒரு பேஷண்ட். ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எனாமஸ் சேஞ்ச் உங்களுக்கு, கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 104, அதாச்சும் 1 ml 54 மில்லியன், அப்போது கிட்டத்தட்ட 2 ml வால்யூம் கொடுத்ததில் 108 மில்லியன் கவுண்ட்டும் 48% மோட்டிலிட்டியும் வந்த ஒரு பேஷண்ட். ஜஸ்ட் 4 மில்லியன் 0 மோட்டிலிட்டிலேருந்து 108 மில்லியனும் 48% மோட்டிலிட்டியும் வந்த ஒரு பேஷண்ட்டுக்குள்ள எக்ஸாம்பிள் பாபு சார் இன் ஜஸ்ட் 45 டேஸ். அண்ட் தென் திவாகர் சார். இவரும் ஒலிகோ அஸ்தினோ டெர்டோஸ்பெமியா, 8.4 மில்லியன் கவுண்ட்டோட நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வந்த ஒரு பேஷண்ட். சி திஸ் இஸ் பிஃபோர் ட்ரீட்மெண்ட். அண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 83 மில்லியன் கவுண்ட்டும் 56.6% மோட்டிலிட்டியும் எனாமஸ் சேஞ்ச் இருந்த பேஷண்ட் 45 டேஸில் ட்ரீட் பண்ண ஒரு பேஷண்ட் திவாகர் சார். ஸோ வாழ்த்துக்கள் திவாகர் சார். அடுத்த பேஷண்ட் வந்து மிஸ்டர் சிவபாலன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 மில்லியன் கவுண்ட்டோட கிரேட் 2 லெஃப்ட் வெரிகோசீல் வந்த ஒரு பேஷண்ட் அண்ட் பிஃபோர் ட்ரீட்மெண்ட். அண்ட் தென் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 142 மில்லியன் கவுண்ட் வித் 22% மோட்டிலிட்டி, எனாமஸ் சேஞ்ச் இன் 45 டேஸ். சரிங்களா,
அடுத்த பேஷண்ட் கார்த்திகேயன் சார், இவர் அசூஸ்பர்மியாக்காக வந்த பேஷண்ட். அண்ட் தென் 45 டேஸில் சேஞ்சஸ் இருந்தது, பட் ரொம்ப மீகராக தான் இருந்தது. ஆச்சு 0.6 மில்லியன் கவுண்ட், ஆனால் மொட்டிலிட்டி 50%. அசூஸ்பர்மியாலேருந்து 0.69 மில்லியன் கவுண்ட் அண்ட் 50% மொட்டிலிட்டி 45 டேஸில் வந்த பேஷண்ட். அடுத்து மிஸ்டர் கணேஷ் சார், இவங்க அசூஸ்பர்மியாவுக்கு வந்தவங்க தான். இன் 45 டேஸ் 1.6 மில்லியன் வித் 20% மொட்டிலிட்டி வந்த பேஷண்ட் மிஸ்டர் கணேஷ். சரிங்களா. அடுத்து மிஸ்டர் ராஜா, இவங்க வந்து 7% ராபிட் மொட்டிலிட்டியும் 1% நார்மல் மார்ஃபாலஜி, அதாச்சும் ஒலிகோ அஸ்தினோஸ்பர்மியாக்காக வந்தவங்க. அஸ்தினோ டெரட்டோஸ்பர்மியான்னு சொல்லலாம், ஏன்னா மார்ஃபாலஜியும் வெறும் 1% தான் இருந்திருக்கு. ஸோ 7% ராபிட் மொட்டிலிட்டி, 1% மார்ஃபாலஜி. இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து நம்மக்கிட்ட நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும், இப்போது 96% மொட்டிலிட்டி, அதில் ராபிட் மொட்டிலிட்டி மட்டுமே உங்களுக்கு ப்ரோக்ரெசிவ் ராபிட் 82%, அதுலேயும் ராபிட் 57%, அண்ட் நார்மல் மார்ஃபாலஜி 10%. 1%லேருந்து 10%ஆக ரேஸ் ஆகிருக்கு, மொட்டிலிட்டி 7%லேருந்து 57%ஆக ராபிட் மொட்டிலிட்டி ரேஸ் ஆகிருக்கு. அடுத்த பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கார்த்திக், இவங்க வந்து 1.8 மில்லியன் கவுண்ட் வித் 5% மொட்டிலிட்டியோட வந்த பேஷண்ட். நமக்கு ட்ரீட்மெண்ட் பிஃபோர் ட்ரீட்மெண்ட் வந்து ஒலிகோஸ்பர்மியா வந்த பேஷண்ட். ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 14.1 மில்லியன் கவுண்ட்டும் 13% மொட்டிலிட்டியும் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட். ஸோ 45 டேஸில் ரெஸ்பாண்ட் பண்ண இன்னொரு ஒலிகோஸ்பர்மியா பேஷண்ட். அடுத்து மிஸ்டர் சோமராஜ், இவங்க வந்து 6 மில்லியன் கவுண்ட்டோட நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தவங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் 6 மில்லியன், 15 டேஸில் ஜஸ்ட் 15 நாட்களில் இவங்களுக்கு 6 மில்லியன்லேருந்து 77 மில்லியனாக ரேஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் ப்ரோக்ரெசிவ் மோட்டிலிட்டி மட்டும் 33%, டோட்டல் மோட்டிலிட்டி 79.8% அண்ட் மார்ஃபாலஜி 15%. ஸோ பக்காவாக 15 டேஸ்லேயே சரியான ஒரு பேஷண்ட் இவங்க வந்து, எக்ஸலண்ட் ரிசல்ட் காமிச்ச பேஷண்ட், 15 டேஸ்லேயே ஒலிகோஸ்பர்மியா இருக்கு. அடுத்து மிஸ்டர் விஜயகுமார், இவர் ரைட் மைல்டு வெரிகோசியல் அண்ட் லெஃப்ட் எபிடிடமல் சிஸ்டிக்காக ட்ரீட்மெண்ட் அசூஸ்பர்மியாலேருந்து வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் 24 மில்லியன் கவுண்ட் வந்த ஒரு பேஷண்ட், 45 டேஸில் ரெஸ்பான்ஸ் இருந்த ஒரு பேஷண்ட். அண்ட் அடுத்து முகமது ஹம்சா சார், இவர் ஒலிகோஸ்பர்மியாவுக்கு டோட்டல் எஜாக்குலேட் 5 மில்லியன் கவுண்ட்டும் 0% ப்ரோக்ரெசிவ் மோட்டிலிட்டி இருந்த ஒரு பேஷண்ட் பிஃபோர் ட்ரீட்மெண்ட். அண்ட் தென் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 38 மில்லியன் கவுண்ட் வித் டோட்டல் மொட்டிலிட்டி 39.8, ப்ரோக்ரெசிவ் மட்டும் 26.2. ஸோ 38 மில்லியன் கவுண்ட்டும் ப்ரோக்ரெசிவ் மொட்டிலிட்டி 26.2 வந்த ஒரு ஒலிகோஸ்பர்மியா பேஷண்ட். மிஸ்டர் ஸ்ரீராம், இவங்க அசூஸ்பர்மியாக்காக வந்தவங்க. இவங்க வந்து ஆஃப்டர் 45 டேஸ் வந்து இவங்களோட கவுண்ட் கிட்டத்தட்ட 12.1 மில்லியன் கவுண்ட் வந்து வித் 18% மொட்டிலிட்டி 45 டேஸ் ரெஸ்பாண்ட் பண்ண பேஷண்ட் அசூஸ்பர்மியாவுக்கு ஸ்ரீராம் சார். நெக்ஸ்ட் மிஸ்டர் வெங்கடேஷ், இவர் லெஸ் தேன் 1 மில்லியன் கவுண்ட், அதாச்சும் கிரிப்டோஸ்பர்மியாக்காக ட்ரீட்மெண்ட் வந்த பேஷண்ட். இவங்க பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஓகே 6 கிட்டத்தட்ட லெஸ் தேன் 1 மில்லியன், ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 மில்லியன் கவுண்ட் வித் ஆக்டிவ் மொட்டிலிட்டி 45%. திஸ் இஸ் இன் 45 டேஸ், ஜஸ்ட் 45 டேஸில் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ண பேஷண்ட். திஸ் இஸ் அனதர் கார்த்திக் சார், இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வெரி ஸ்லோவாக தான் ரெஸ்பாண்ட் பண்ணார். 105 நாள் கிட்ட ஆயிடுச்சு இவரோட ட்ரீட்மெண்ட் முடிக்கிறதுக்கு. 105 நாள் கழிச்சு 2 மில்லியன் கவுண்ட் வந்த ஒரு பேஷண்ட். ஆச்சு 45 டேஸில் வரல, கிட்டத்தட்ட 105 டேஸ் கழிச்சு தான் அசூஸ்பர்மியாலேருந்து இவங்க 2 மில்லியனாக கவுண்ட் ரேஸ் ஆயிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஸ்லோவராக ரெஸ்பாண்ட் பண்ண ஒரு பேஷண்ட். ஸோ அடுத்த பேஷண்ட் வந்து மிஸ்டர் ஐயனார், இவங்களுக்கு வந்து ரெடியூஸ்ட் வால்யூம் டெஸ்டஸ் 2.5 and 4 cc, Grade 1 ரைட் வெரிகோசில், அவங்களோட ஹிஸ்டோபெத்தாலஜி பயாப்சி ரிப்போர்ட்டில் வந்து வெறும் ஸ்பெமட்டோசைட்டும் செகண்டரி ஸ்பெமாட்டிட் மட்டும்தான் இருக்குது, ஸ்பெர்ம்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அசூஸ்பர்மியாக்காக நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வந்த பேஷண்ட் மிஸ்டர் ஐயனார். இவங்க வந்து ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 45 டேஸ்லேயே 0.85 மில்லியன் வித் 20% மொட்டிலிட்டி, 0.85 மில்லியனும் 20% ஆக்டிவ் மொட்டிலிட்டி 45 டேஸ்லேயே வந்த பேஷண்ட். பட் இது வந்து கம்மியாக இருக்குது, கவுண்ட்டும் மொட்டிலிட்டி வந்தாலுமே ரெஸ்பான்ஸ் வந்தாலுமே ஸ்லோவராக இருக்குங்கிறனால ஃபர்தராக அவங்கள 30 டேஸ் நாங்கள் மெடிசன் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து மிஸ்டர் ராஜா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 45 டேஸில் ரெஸ்பான்ஸ் இல்லை, அசூஸ்பர்மியாக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் வந்த பேஷண்ட் தான், ஆனால் ரெஸ்பான்ஸ் இல்லை 45 டேஸில் இல்லை. அதனால் கடைசியில் இவருக்கும் கிட்டத்தட்ட 105 நாள் கிட்ட ஆயிடுச்சு. 105 நாள் கழித்து இவருக்கு 2.1 மில்லியன் கவுண்ட் வந்து 105 டேஸ் ஆச்சு வர்றதுக்கு. 45 டேஸில் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரெஸ்பாண்ட் பண்ணார், 105 டேஸ் ஆயிடுச்சு. அண்ட் தென் இந்த லாஸ்ட் பேஷண்ட் மிஸ்டர் சசிகுமார், இவங்க வந்து Grade 4 வெரிகோசிலோட அசூஸ்பர்மியாவுக்கு வந்த பேஷண்ட். இவங்களுமே 75 டேஸ் கழித்து இவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்தது, 1 மில்லியன் கவுண்ட் இன்
75 days, உங்களுக்கு 1 மில்லியன் கவுண்ட் இன் 75 days வந்து கவுண்ட் வந்த ஒரு பேஷண்ட் வெரிகோசிலோட. ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணதில் உங்களுக்கு வேரியேஷன் தெரிஞ்சிருக்கும். சில பேர் 45 நாளில் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் 15 நாளில் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஒலிகோஸ்பர்மியா பேஷண்ட். அசூஸ்பர்மியாவில் 75 days வந்தது, 60 days வந்தது, 105 days கூட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ரெஸ்பான்ஸ் வந்து மெடிசன்ஸ் வந்து ஒன்றா இருந்தால் கூட அவங்களோட பாடி ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும் 45 நாள்லேருந்து 105 நாள் வரைக்கும் கூட ரிசல்ட்ஸ் வருது. பட் இது 70% வந்து சித்தா மெடிசனால் இதை நாங்கள் சரி பண்ண முடியுது அப்படிங்கிறதுக்குள்ள ப்ரூஃப் தான் இது. இந்த மாதிரி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சித்த மருத்துவம் வந்து இது ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறத நாங்கள் இந்த வீடியோ மூலமாக நாங்கள் தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.